வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுக்லா வியூஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முருகனுக்கு எடுக்கும் காவடியின் வகைகளும் அதன் பலன்களும் முருகனுக்கு எடுக்கும் காவடிகளில் பல வகையான காவடிகள் இருக்கின்றன ஆனால் மொத்தம் இருபது வகைகள் இருப்பதாக ஆகம விதிகள் கூறுகின்றன ஒவ்வொரு வகை காவடிக்கும் ஒவ்வொரு வகை பலன் என்று கூறப்படுகிறது அவ்வாறு எந்த காவடி எடுத்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று காணலாம் தங்கக்காவடி நீடித்த புகழ் காவடி நல்ல ஆரோக்கியம் பால் காவடி செல்வச் செழிப்பு காவடி வியாதிகள் நீங்கும் பன்னீர் காவடி மனநல குறைபாடுகள் விலகும் சர்க்கரை காவடி சந்தான பாக்கியம் அன்னக்காவடி வறுமை நீங்கும் இளநீர் காவடி சர்ம சர்மநோய் நீங்கும் அலங்கார திருமண திருமணத்தடை நீங்கும் அக்னி காவடி திருஷ்டி தோஷம் மற்றும் பில்லி சூனியம் செய்வினை நீங்கும் காவடி வயிறு சம்பந்தமான பிரச்சினைகள் நீங்கும் சர்ப்ப காவடி குழந்தை வரம் மஞ்சள் காவடி வாழ்வில் வெற்றி கிடைக்கும் சேவல் காவடி எதிரிகள் தொல்லைகள் நீங்கும் காவடி நினைத்தது நிகழும் காவடி உயிர் பிழைக்க வைத்ததற்கு முருகனுக்கு நன்றி தெரிவிக்க எடுக்கும் காவடி மச்ச காவடி வழக்கு விஷயங்களிலிருந்து விடுபட நேர்மையான தீர்ப்பு கிடைக்க மயில் காவடி இல்லத்தில் இன்பம் நிறைய குடும்ப பிரச்சனை நீங்க பழக்காவடி செய்யும் தொழிலில் நலம் பெருக லாபம் கிடைக்க வேல் காவடி எதிரிகள் நம்மை பார்த்து அஞ்சிட கந்தன் மீது முழு நம்பிக்கையுடன் முருகனுக்குரிய தினத்தில் குறிப்பாக தைப்பூச நாளில் சரியான விதிமுறைகளை கையாண்டு காவடி எடுத்தால் கண்ணன் மனமகிழ்ந்து வேண்டியது அருள்வார் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே ஒரு நிமிஷம் இதுக்கு முந்தின வீடியோவில் தைப்பூச முறைகளை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் அதோடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவும் பாருங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்